ஃபர்கிவ்னஸ் சாதனா, மன்னிப்பு பிரார்த்தனை. நாம் இப்போ பார்க்க போகிற மன்னிப்பு பிரார்த்தனை முழுமையாக நம்முடைய முன்னேற்றத்திற்கும் நமக்கு சாதகமான சூழ்நிலைக்குமே. முதலில் மன்னிப்பு அளித்தல் பற்றி பார்ப்போம். கைகளை கும்பிடும் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். உங்களை புண்படுத்தியவர்கள், உங்களிடம் கடும் சொற்களை பேசியவர்கள் மற்றும் உங்களுக்கு தீங்கு செய்தவர்களை உங்கள் கண்முன் இருப்பதை போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் மனதில் இப்பொழுது தோன்றுபவர்களை உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள். அவர்களை நோக்கி அவர்களிடம் பேசுவது போல் கற்பனையில் பின்வருமாறு அமைதியாக கூறுங்கள். ஆத்மா நமஸ்தே, நான் உங்களுள் இருக்கும் தெய்வீக தன்மையை வணங்குகிறேன். நாம் எல்லோரும் கடவுளின் குழந்தைகள். தவறுகள் செய்வது சாதாரணமே. செயல்முறைகளும் காலமாறுதல்களும் தவறுகளும் நம் முன்னேற்றத்தின் தடையாக இருப்பதை தவிர்க்க உங்களை மன்னிக்கிறேன். என்னை புண்படுத்திய உங்களை நான் மன்னிக்கிறேன். மனக்காயங்கள் அளித்த உங்களை மனதார மன்னிக்கிறேன். ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வம் இறைவனுடைய அருளுக்காக ஏதேனும் தவறுகள் நீங்கள் செய்திருந்தால் அதற்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். நம்முள் அமைதி நிலவட்டும். ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வம் இறைவனுடைய அருள் நம் இருவருக்கும் கிடைக்கட்டும். இப்பொழுது கைகளை ஆசீர்வாதம் செய்வது போல் வைத்து கொண்டு ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் சாந்தி 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 ஓம். 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 நமக்குள் இருக்கும் எதிர்மறையான தொடர்பை மூன்று முறை துண்டித்துக் கொள்வோம். கட் கட் கட். நம்முள் அமைதி நிலவட்டும். அடுத்து மன்னிப்பு கோருதல் பற்றி பார்ப்போம். கைகளை கும்பிடும் நிலையில் வைத்து கொள்ளுங்கள். நாம் தெரிந்தோ தெரியாமலோ புண்படுத்தியவர்கள் எல்லோரும் என் கண்முன் வரட்டும் என்று கூறிக்கொள்ளுங்கள். மனதில் அமைதியாக பின்வருமாறு கூறுங்கள். ஆத்மா நமஸ்தே, நான் உங்களுள் இருக்கும் தெய்வீக தன்மையை வணங்குகிறேன். நாம் எல்லோரும் கடவுளின் குழந்தைகள். தவறுகள் செய்வது சாதாரணமே. சில சமயங்களில் தவறுகள் நடந்துவிடுகின்றன. உங்களை புண்படுத்தியதற்காகவும் உங்களுக்கு மன வலியை கொடுத்ததற்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறான தவறுகள் இனிமேல் ஏற்படாமல் பார்த்து கொள்வேன். என்னை மன்னியுங்கள். நம்மிடையே அமைதி நிலவட்டும். கடவுள் அருள் நம் இருவருக்கும் கிட்டட்டும். ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வம் இறைவனுடைய அருள் நம் இருவருக்கும் கிடைக்கட்டும். இப்பொழுது கைகளை ஆசீர்வாதம் செய்வது போல் வைத்து கொள்ளுங்கள். அமைதியாக ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் சாந்தி 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 ஓம். 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 ஓம் சாந்தி 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 ஓம்.
நமக்குள் இருக்கும் எதிர்மறையான தொடர்பை 3 முறை துண்டித்துக் கொள்வோம். கட் கட் கட். நம்முள் அமைதி நிலவட்டும். இப்பொழுது நமக்கு நாமே மன்னிப்பு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நமக்குள்ளே என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறோமோ, அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமாக, உறவு முறை சம்பந்தமாக, செல்வம் சம்பந்தமாக, இல்லை நம் முன்னேற்றம் சம்பந்தமாக என்ன குறை இருக்குன்னு நினைக்கிறோமோ, அது எல்லாம் நம்மை விட்டு போகிறதாக கற்பனை பண்ணிக்கொண்டு நம் கவனத்தை தலைக்கு மேல் வைத்து கொண்டு 2 கைகளையும் மடிமேல் உள்ளங்கை மேல் நோக்கி வைத்து கொண்டு நமக்கு நாமே ஓம் சாந்தி மந்திரத்தை சொல்வோம். ஓம் சாந்தி சொல்லும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போயிருச்சு, உயர்வான எண்ணங்கள் நம்மக்கிட்ட நிறைஞ்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கற்பனையோட ஓம் சாந்தி மந்திரத்தை உச்சரிப்போம். உங்களுடைய கவனம் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய கவனத்தை தலைக்கு மேல் வைத்து கொண்டு ஓம் சாந்தி மந்திரத்தை சொல்வோம். ஓம் சாந்தி 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 ஓம். 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 இதற்கு பிறகு கட்டாயம் நம் மனதிற்கு அமைதி கிடைக்கும். எவ்வளவு அமைதி கிடைக்கிறதோ திரும்ப திரும்ப இந்த மன்னிப்பு பிரார்த்தனையை செய்யுங்க. தொடர்ந்து 15 நாள் செய்தோம்னா கண்டிப்பாக நல்ல மனமாற்றம் தெரியும். இதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு கிடைத்த இந்த நல்ல விஷயத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நன்றி.